ரம்யா, இந்த ஸ்ப்ளெண்டட் சண்டேவை நம்ம சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி வேந்தர் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வணக்கம் சொல்லிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். இந்த ஸ்பிளெண்டட் சண்டேவை சூப்பர் சண்டேவா ஆக்கிக்கணும்னா இந்த டேவோட ஸ்பெஷல் அண்ட் குட் டைம்ஸை தெரிஞ்சுக்கணும்ல கீர்த்தி. கண்டிப்பா ரம்யா, இந்த நாளோட நல்நேரம், ராவுகாலம், எமகண்டம், குளிக்க, இது போல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது சூரியோதயம். இன்று 19/10/2014 ஞாயிற்றுக்கிழமை, ஜெய வருடம், ஐப்பசி மாதம், 2ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12:00 முதல் 1:30 வரை. குளிகன் 3:00 முதல் 4:30 வரை. திதி ஏகாதசி. மகம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபூரைகள் காலை 7:00 முதல் 10:00 வரை, 11:00 முதல் 12:00 வரை, மதியம் 2:00 முதல் 5:00 வரை. இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். ரம்யா, நேற்று கீதை காட்டும் பாதி செக்மெண்ட் மூலமா பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அந்த வகையில இன்னைக்கும் நம்ம பரசுராம் ஐயா பல கதைகளை சொல்ல போறாரு. இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதைகள் 2வது அத்தியாயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அர்ஜுனனுடைய மனக்கலக்கத்தை தெளிவிப்பதற்காக கண்ணன் அங்கே பல விதங்களிலும் சொல்லி அர்ஜுனனுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் ஊட்டி கொண்டிருக்கின்றார். சொன்னோம் இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அழியவே அழியாதது, உடம்பு அழியக்கூடியதுதான், மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, இதை கேட்கக்கூடிய அர்ஜுனா உனக்கும் சேர்த்து தாங்கிற மாதிரி அந்த இடத்துல. அதனால் ஒன்றும் அந்தண்ட பார்த்தாலும் சரி, இந்தண்ட லௌகீகமாக அது தானே வந்து தானே போகிறது, அதுக்காகவும் நீயோ நானும் வருத்தப்பட்டு என்னடா அர்ஜுனா பலன் தெரிகின்றதா? உன் கடமையை செய், ஸ்வதர்மத்தை செய், அதை லாப நஷ்டம் சுக துக்கம் இதெல்லாம் பார்க்கவே பார்க்காத, சரிசமமாக செய். அப்படிப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட புத்தியுடன் உன் கடமையை செய் என்கின்றார். அப்படி நாம் செய்ய ஆரம்பித்தால் ஒரு சந்தேகம் வரலாம், நானும் அப்படிப்பட்ட புத்தியில் தான் சார் செய்கிறேன், அதுக்குள்ளேயும் போயிட்டேன்னா, ஆஹா நமக்கு இருக்க, பேசுறது நல்லா பேசுவோம், அமங்கலமாக பேசக்கூடாது, எல்லாம் நல்லா தான் சொல்லுவோம், ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒன்று வரக்கூடியதுன்னா, சார் ஒரு 5000 ரூபா பேனை வேணும், அவசரமாக தேவை, அடாடா நாளை காலையில் வாங்கலாம் கொடுத்துட்றேன், சார் அதுக்குள்ளேயும் நான் செத்து போயிட்டேன்னா, இப்போயே கொடுத்துருங்களேம்மா, பைத்திய கரத்தானம்மா நம்மளும் கொடுத்துருவோம், கொடுப்போம் கொடுப்போம், பார்த்தா தெரியலையா நம்மளை, இது அறிவாளியாக இருந்தால் கேட்பான், அதுக்குள்ளேயும் நான் செத்து போயிட்டேன்னா, எப்பாடா நீ பாட்டில் என்கிட்டருந்து பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன்னு வச்சுக்கோ, என் பணத்தை ஏன் கொடுப்பான், அதனால் பணம் இல்லை, மரியாதையை ஒதுக்கணும். காரணம் இதை விளையாட்டுக்கு சொல்லலை ஐயா, விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன், எதுவும் சிரிச்சுட்டு பேசுகிறேன்னு நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க. இன்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் அவ்வளவு பேர்களுமே இப்படி அமங்கலமாக அதைரியமாக அவலட்சணமாகத்தான் பேசி கொண்டிருக்கின்றார்கள். எங்கே போனாலும் சரி, எங்கள் இந்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படின்னா, ஏன் கிளம்பலன்னு நீ கிளம்பி வீட்டுக்கு கொண்டு போப்பறியா, எதுவாக இருந்தாலும் சரி உடனே ஒரு அறை அறையணும் வார்த்தைகளாலாவது, அப்படிங்கிற ஒரு வக்கரம் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது. பிரயோஜனப்படாது ஐயா, பிரயோஜனப்படாது, நாமும் கெட்டுப்போய் அடுத்தவர்களையும் கெடுப்பதில் என்ன லாபம்,
அதைத்தாங்க அர்ஜுனனுக்கு பரவாசி தேவன் கண்ணன் சொன்னான், அர்ஜுனா, இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய அந்த எண்ணத்துடன் செயல்பட்டால் நீ அந்த அது இனிமே கர்மயோகம்னு பேர். அதாவது நாம் செய்யக்கூடிய கர்ம கடமையை ஸ்வதர்மத்தை ஆத்மார்த்தமாக செய்கிறோம் என்பது பொருள். அப்படிப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட புத்தியுடன் செய்தால் அது நீ கடைசி வரைக்கும் போய் சக்சஸ் ஆகிறையோ இல்லையோ, வெற்றி பெறுகிறார்கள் இல்லையோ, நீ எந்த அளவுக்கு அனுபவத்தில் கொண்டு வந்தாயோ அந்த அளவுக்கு மேலாகவே அது உனக்கு பலன் கொடுக்கும். உன்னுடைய பெரும் பயத்தை அது நீக்கிவிடும். இதை விட தன்னம்பிக்கை நூல் எங்கே பார்க்க போகிறோம்? ஒரு விவசாயம் பண்ணுறோம் ஐயா, எல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு, அறுவடை பண்ணுற நேரத்தில் நேரம் இல்லை, நான் அடுத்த வாரம் பண்ணிக்கிறேன், போச்சு போச்சு, புரியுறதா? எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, நன்னா பாதி வரைக்கும் நல்லா போயிட்டோம், அதுக்கப்புறம் கவனிக்கலைன்னா அது போயிடுத்து, பலன் கிடையாது, பலனே கிடையாது, அது உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட புத்தியுடன் நாம் கடமையை செய்தால் அது எந்த அளவு கொஞ்ச அளவு செஞ்சாலும் சரி அது நம்முடைய பெரும் பயத்தை நீக்கும். ஒரு எளிமையாக ஒரு விளக்கம் சொல்லிட்டு அடுத்த தகவலுக்கு போகலாமே. மற்றவங்களை விடுங்க சார், ஊர் என்னை பாராட்டி எனக்கு என்னத்தை ஆகணும், ஊர் என்னைய ஏசுறதுனால வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும், வையகம் இதுதான், தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். வள்ளுவர் வள்ளுவர், நமக்கு ஒரு திருப்தி இருக்கு இல்லையா, அந்த திருப்தியை எந்த கோடீஸ்வரனும் யாராலையும் கொடுக்க முடியாது, எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவனாலையும். சார் நேற்றுக்கு இப்படி தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன், பஸ்ஸில் வரும்பொழுது பார்த்தா அவங்க ஒரு 1000 ரூபா நோட்டு, பண்டில்லாம் இல்லை, ஒரு நோட்டு தான். சார் இது உதாரணத்துக்கு சொல்கிறது, யாரானு என்ன தானே என் வீட்டுக்கு வந்துட போகிறீங்க? ஒரு 1000 ரூபா நோட்டு கடந்துச்சு, எடுத்து உடனே பார்த்தாக்க அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் தேடிக்கிட்டு இருந்தார். சார் அப்படின்னு, ஆமாம் சார், 1000 ரூபா நோட்டு ஒன்று காண போய்கிட்டேன், அதுதான் சார் தேடுறேன். இந்தாங்க சார் உங்களோட தான், இதுதான் வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு வந்துட்டேன். பார்க்கணுமே எவ்வளவு திருப்தி சந்தோஷம், இந்த உலகத்துலேயே நான் தான் யோகியன்னு ஒரு ஒரு எண்ணம். சார் இந்த 1000 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்ததுக்கு நமக்கு இவ்வளவு சந்தோஷம் திருப்தி, சுவாமி சொன்னதில் இத்தனோடு தான் அந்த வழியில் போயிருக்கோம், நமக்கு இவ்வளவு சந்தோஷமும் திருப்தியும் இருக்கே, அவன் சொன்னபடி இன்னும் கேட்டாக்க, நாம தான் ரமண மகரிஷி, நாம தான் காஞ்சிபுரியவங்க, நாம தான் வாரியார் தாத்தா, நாம தான் விவேகானந்தர், நாம தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனால் என்ன பண்ணுறோம் இப்போ நாம் எல்லாருமே, இதில் வேறுபாடெல்லாம் கிடையாது, என்ன எல்லோரும் என்ன பண்ணுறோம், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தானே, ரமணராக இருந்தானே, வாரியாராக இருந்தானே, காஞ்சிபுரியவராக இருந்தானே, அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்குறது என்ன, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், மூணாவதாக ஒரு கார் வாங்கணும், அது ஃபாரின் காரும் இருக்கணும், 3.5 கோடியில் கிடைக்கணும், விளம்பரத்திலலாம் பார்த்தேன் நான் வாங்கணும், நீங்கள் தான் ஆசீர்வாதம், என்னையா அக்கறமும் இது. அவங்க என்ன பின்னாடி ஹீரோ ஹோண்டாவை கம்பெனியாக வச்சுருக்காங்க அந்த நம்ம கார் கேட்ட கம்பெனி. மகான்களிடம் கூட போய் நாம் கேட்பது இதுதான். இப்போ நான் ஒரு மகான் பேர் சொல்லலை, அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், திருவண்ணாமலையில் இருந்த பல மகான்களில் சிங்கம் ராஜசிம்மம் அவர், அவர் வருத்தப்பட்டார், எவ்வளோ பேர் வராமல் போகிறான், என்னெல்லாமோ கேட்குறான், இதில் 1 ரூபாயே கூட எனக்கு நல்ல புத்தியை கொடு, மனுஷ உடம்பு எனக்கு எப்படியா கிடச்சிது அப்படிங்கிற எண்ணம் 1 பயலுக்கு இல்லை, எத்தனும் எவனும் இதை கேட்க மாட்டேங்கிறான், காரை கொடு, பங்களா கொடு, கல்யாணம், பேரம்பத்தி பிறக்கலை, குழந்தை பிறக்கலை, என்ன அங்கும் போய் அந்த எல்லா துறவிகள் மடங்களையும் ஆசிரமங்களையும் இல்லறத்தார்களாக மாற்றிவிட்டோம் நாம். தெரிகின்றதா? கண்ணன் சொன்னான், நான் சொன்னதை கேளடா அர்ஜுனா, நான் சொன்னதைப் போல இப்படி சரிசமமாக பார்க்கக்கூடிய நிச்சயம் செய்யப்பட்ட புத்தியுடன் நீ செய்தால் உன்னை பாவங்கள் தீண்டாது, செய்த நீ அளவிற்கு உனக்கு பெரும் பயத்தை விலக்கிவிடும். பெரும் பயம்னா நம்ம சொன்னோம் இல்லையா, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இங்கிலீஷில் சொன்னாதானே புரியுது, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை. ஆகவே ஏ அர்ஜுனா, அப்படிப்பட்ட நீ எழுந்திரு, போர்க்களத்தில் ஈடுபடு, போர்க்களத்தில் ஈடுபடு, சண்டையை செய் என்று அங்கே பரவாசுதேவன் சொல்லி இங்கே அர்ஜுனனை எழுப்புகின்றார். அடுத்தது, அப்படிப்பட்ட நீ அதை செய்யும் பொழுது இந்த குணங்கள் தூண்டும், 3 குணங்கள்,
வேதங்கள் நிச்சயிக்கப்பட்டபடி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி ஆகணும். விரும்புகிறோமோ இல்லையோ அதுதான் உண்மை. நாம் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டிலும் சரி போகிறோம் சார். இல்லை ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு தான் போகிறீங்க, வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் என்ன இதுன்றீங்களா? இதுன்னா கூட அந்த என்னது இது பெல்ட்டு போட்டுட்டு தான் போகிறீங்க. என்ன தான் இருந்தாலும் உங்கள் காசு, உங்கள் காரு, நீங்கள் கொடுத்த வரி பணத்தில் தான் இந்த ரோடு இருக்குது. நீங்கள் கொடுத்த வரி பணத்தில் தான் அங்கே காவல்துறை போலீஸ்காரர் அவருக்கு சம்பளம் போகிறது எல்லாம் இல்லை, நம்ம தான். ஆனால் அந்த கொஞ்ச நேர பிரயாணத்துக்கு நம்ம போகும்பொழுது அங்கே ஒரு போர்டு, ஒரு பையன், ஒரு ஜொல்னா பையன் தூக்கிட்டு இப்படி ஓடுற மாதிரி ஒன்று படங்கள் தான் இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தா ஹாரன் போட்டு அப்படி அடித்து வச்சுருப்பாங்க. இன்னொரு இடத்துல ஒரு நேர்கோடு கொஞ்சம் வீங்கி இருக்கும், திருப்பி நேர்கோடு. இதெல்லாம் எதுக்கு? இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இந்த இடத்துல பள்ளிக்கூடம் இருக்குது, மெல்லமோ பார்ப்போம் பார்த்துப்போம் என்ன, இந்த இடத்துல ஹாரன் அடிக்கக்கூடாது. இந்த கொஞ்ச நேர பிரயாணத்திற்கு இவ்வளவு குறியீடுகள், அதை பார்த்து உணர்ந்து கொண்டு அதன்படி நாம் இந்த வண்டியை ஓட்டினால்தான் நாம் போய் சேர முடிகின்றது. இல்லாவிட்டால் போய் சேர்ந்து விட வேண்டியதுதான். இந்த பிரயாணத்துக்கே இவ்வளவு வச்சுருக்கீங்களே, அப்போ அந்த வாழ்க்கை பயணத்திற்கு எவ்வளவு இருக்க வேண்டும், எவ்வளவு இருக்க வேண்டும் தெரியறதா? ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதை மறந்துட்டோம். இந்த வாழ்க்கை பயணத்திற்கு வேண்டிய அந்த வழிகாட்டுதல்கள், இதை இதை செய், இதை இதை செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் தான் மறைகள். திருப்பி சொல்கிறேன், வேதங்கள், வேதங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைகள்னு அழகாக தமிழில் சொல்லுவோம். அந்த மறைகள்லாக்க மறைந்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள். இப்போ பையன் பள்ளிக்கூடத்துக்கு தூக்கிட்டு ஓடுறான் அப்படி பொம்மையை பார்த்தோன்னே பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது, அவ்வளவுதான், அது முடிஞ்சு போயிடுத்தா. அதோட அதை விட்டுட்டு இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு, இந்த பையன் ஒருத்தன் ஜோல்லாம் போய் தூக்கிட்டு போகிறானே, இது சரியாக தெரில சார், இது இது ஆம்பளையா பொம்பளையா, இது இந்த குழந்தை இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, சிபிஎஸ்சியா தமிழ் லோக்கலா, என்னடா அறிவு, என்ன ஆராய்ச்சியா? பெரும்பாலும் இன்று இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதைப் போல ஆராய்ச்சி செய்ய வேண்டாதெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். வசனத்துக்கு உதவும், வாழ்க்கை விசனத்துக்கு உதவாத ஐயா. வேதங்கள், மறைகள், அங்கங்கு குறியீடுகளாக இதை செய், இதை செய்யாத, இதை செய் நல்லா இருப்ப, இதை செஞ்சுன்னா கெட்டுப்பிடுவேன், குடிச்சவரா போயிடுவேன் என்று வழிகாண்பிக்கக்கூடியவைகள் ஒரு பக்கம் என்ன ஆயிடுச்சு, இது இப்போ அடியுன்னு சொல்வது உண்மை. ஒரு பக்கம் இதை வேதங்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல், இதுதான் இதுதான் அப்படி. இன்னொரு பக்கம் அட போங்கடா பைத்தியக்கார பசங்களை அதை போய் நம்பிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை ஐயா. அதை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தும் பலனில்லை, அவைகளை இகழ்ந்தும் பலனில்லை. எளிமையான ஒரு உதாரணம், ஒரு குறியீடு போட்டிருக்கு இந்த சென்னையில் பி ஸ்டேஷன் எதிர்க்க, சென்னையில் பி ஸ்டேஷன் ரயில்வே நிலையம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன குறியீடு, அது இந்த பக்கம் தெற்கு திசை பக்கம் போட்டு திருச்சி அப்படின்னு போட்டிருக்கு, இந்த பக்கம் வடக்கு திசை பக்கம் போட்டு மீஞ்சூர்னு போட்டிருக்கு. நானும் என் நண்பனும் கிளம்பினோம். நீ மீஞ்சூர் போனேன்னு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் திருச்சி போனவொன்னே உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு. 20 நிமிஷம் ஆகலை, அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான், ஹாய் நான் மீஞ்சூர் போயிட்டேன், திருச்சி போயிட்டியா, என்னையா அக்கிரமம் இது, இங்கே மீஞ்சூர் இந்த பக்கம் திருச்சின்னு போட்டிருக்கே தவிர எவ்வளவு கிலோமீட்டர்னு போடலையே, அந்த இடத்த அடையிற வரைக்கும் நம்ம போகிறோமா இல்லையா, இது மீஞ்சூர் பக்கம், இது திருச்சி தூரம் நேரம் ஆகும். அந்த வழிகாட்டக்கூடிய அவைகளை பிடித்து நாம் தொங்கிக் கொண்டிருந்தால் என்னையா பலன், சக்கரன்னு எழுதி நக்கினா இனிக்குமா? அந்த வேதங்கள் வழிகாட்டக்கூடியவைகள், அவைகளை நாம் அப்படியே பிடிச்சு தொங்கின்றது பிரயோஜனம் இல்லை, தெரியறதா? அதனால தான் அங்கே சொல்லும் பொழுது அந்த வேதங்களே இந்தண்ட கர்ம பாகம், அந்தண்ட ஞான பாகம் என்பார்கள். இந்த இதை படிக்கிறவர்கள் அதை திட்டுறது, அதை சொல்கிறவர்கள் அதுதான் ஒஸ்தி, இது மட்டம் என்பது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வாழ்க்கை அதற்காக அல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்ஜுனா, இந்த வேதங்கள் இவைகளெல்லாம் வழிகாட்டக்கூடியவைகள், இந்த முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாருமே, ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம், இந்த முக்குணங்களை பற்றி கண்ணன் பிற்பாடு விரிவாக சொல்லப் போகின்றார். அதனால் அந்த கண்ணனை விரிவாக அங்கு சொல்வதால் நாம் அங்கு பார்ப்போம். என்ன இவைகளை உணர்ந்து அந்த எல்லாவற்றையும் சரிசமமாக பார்த்து அப்படி நீ உன்னுடைய க
கடமையை செய்தால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நீ ஓர் உயர்ந்த நிலையை, ஸ்திதப்பிரஜையினுடைய நிலையை அடைவாய். அப்படிப்பட்ட ஸ்திதப்பிரஜனாக இருந்து கொண்டு நீ உன் கடமையை செய்தால் உன்னை எதுவுமே பாதிக்காது. அப்படின்னாக்க அப்படின்னார், கடமையை செய், பாலனை எதிர்பாராதே. கர்மண்யேவா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். ஆனால் இதில் வாதம் என்ன செய்கிறோம், கடமையை செய் என்னது பலனை எதிர்பார்க்காதியா, ஆட போங்கப்பா வேலையை செய், சம்பளம் கேட்காத அப்படின்னா நடக்காது. அதனால தான் ஐயா கீதை எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, தெரியுதா அப்படின்னு விதண்டாவாதம் பேசுவார்கள். அது தவறு. கண்ணனுடைய அற்புதமான கர்மணியவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று கண்ணன் சொல்வதற்கு என்ன காரணம்? இன்றும் நாளையும் இந்த ஒரு வார்த்தைக்காவது நாம் பொருள் புரிந்து கொண்டால் சத்தியமாக நாமும் நமது குடும்பமும் நன்றாக இருப்போமே. அதை கண்ணன் அடுத்த நிகழ்ச்சியில் விளக்குவார். அதற்கு முன்னாலேயே ஜகத்குருவான அந்த கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். கண்ணன் வழங்குவார். ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல 12 ராசிக்காரர்களோட யோக பலனை நாம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி 12 ராசிக்காரங்களோட பலனை நமக்கு சொல்ல போறாங்க. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதே போல் இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 19/10/2014 ஐப்பசி 2 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் அவரவர் ராசி பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக குடும்பத்தாருடன் ஏதேனும் ஒரு இடத்திற்கு செல்வதோ ஒரு சந்தோஷமாக இருப்பது போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதில் எந்தவித தடங்களும் இல்லாமல் பாதுகாத்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். நண்பர்களுக்காகவே எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நீங்கள் இன்று குடும்பத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தியும் கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் ஏதேனும் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து வெளிவட்டாரத்தில் ஏதேனும் ஒரு முக்கியமான வேலையாக இருந்தாலும் அதை உடனடியாக சென்று உங்களுடைய சுறுசுறுப்புடன் காலையிலே எழுந்து அதை முடித்து விட்டு குடும்பத்தினரிடம் சிறந்து பொழுதை கழிப்பது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கின்ற பெரிய குறையே நீங்கள் குடும்பத்திற்காக உங்கள் நேரத்தை செலவிடவில்லை என்பதுதான். அந்த குறையை இன்று தீபாவளிக்கு முன்பாகவே அதை நிறைவேற்றுவது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து விஷயமும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் அறவே தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நாளாக இன்று காணப்படுகிறது. ஏதேனும் ஒரு பொருள் வாங்குவதற்கு உண்டான ஏதேனும் ஒரு திட்டமிடுதல் ஏற்கனவே இருந்தாலும் அதை குடும்பத்தாருடன் சென்று அதை முறைப்படி அந்த பொருளை வாங்குவது புத்திசாலித்தனமான அமைப்பு. உங்களுக்கு ஏதேனும் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் அது ஏதேனும் ஒரு தொலைதூர பயணமாக இருந்தாலும் அதற்கு இன்றைய நாளை தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய பயணங்களாக இருக்கட்டும் ஏதேனும் தள்ளி கொண்டு போய் கொண்டிருந்த ஒரு வேலையை இன்று முடித்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக காணப்பட்டாலும் அவர்கள் ஒரு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னவென்றால் இன்றைக்கு விடுபட்ட ஏதேனும் உத்தியோக அமைப்பில் ஏதாவது இன்று செய்யாமல் நீண்ட நாடு தள்ளி கொண்டு போகியிருந்த உத்தியோக சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோக வேலைகளையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் அதில் சிரத்தையுடன் ஈடுபட்டு முடித்து கொள்வது புத்திசாலித்தனம். யாரையும் பெரிய மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தவர்கள்
இன்றைய நாளுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். விடுபட்ட பயணங்கள் கூட இப்பொழுது இன்றைய நாளில் ஆரம்பிப்பது உங்களுக்கு நல்ல விஷயமாக, நல்ல செய்திகள் தொலைதூரத்திலிருந்து வருவதற்குண்டான சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் வளருவதோடு பெரிய அளவு முயற்சிகள் உங்கள் வெற்றியை அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்று எல்லா விஷயமும் அனுகூலம் என்றாலும் வாக்குஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம், அதாவது சிம்மத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இருப்பதனால் வார்த்தைகளில் கோபம் வேண்டாம், வீணாக குடும்பத்தினாரிடம் சிறிதளவு கூட கடும் சொற்கள் வேண்டாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு பொழுதை, நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை நாளே அதை பழுதாக பால் எடுத்துவிடும் என்பதனால் தேவையில்லாத ஆக்ரோஷப்படுவதோ கோபப்படுவதோ உங்கள் குடும்பத்தினரிடம் கூட நீங்கள் அன்பாக இல்லை என்றால் வேறு யாரிடத்தில்தான் இருக்கிறீர்கள், எதற்காக இந்த பரவிப்பு, இந்த பரவியின் பலன் என்ன, நம்மளுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பார்த்துக்கோ. என்றாவது ஒரு நாள் சண்டை வந்தால் அது பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கோ இருக்கிற ஒரு கோபத்தை எல்லாம் குடும்பத்தினரிடம் காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் கடகராசிக்காரர்கள் உணர வேண்டும். எனவே இன்று பல அற்புதங்களும் நல்ல அமைப்பும் காணப்படக்கூடிய நாளினால் குடும்பத்தாருடன் ஏதேனும் தெய்வ சன்னிதானத்துக்கு சென்று கடைக்கன்னிகளுக்கு சென்று விட்டு வருவது மிக சிறந்த அமைப்பை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் சிம்மத்தில் இருப்பதனால், அதாவது ஏற்கனவே கோபம் வந்தால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாதவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். அதே சமயம் சந்திரனின் சஞ்சாரமும் இன்று நெகட்டிவாக இருப்பதனால் பொறுமை காத்திடுங்கள். காலையில் எழுந்தவுடனே சூரியனை பார்த்து நமஸ்கரித்து கொண்டு ஒரு 5 நிமிடம் எதை பற்றியும் யோசிக்காமல் மனம் எப்படி வேணாலும் போகட்டும், உட்கார்ந்த இடத்திலே ஒரு தியானத்திற்கு நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு பல விதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று பொழுது மிக அற்புதம் பொழுதாக கழிப்பதற்கு அந்த எளிய முறை தியான பயிற்சி உதவும். மேலும் சுறுசுறுப்புடன் இருப்பதுடன் காலையிலே ஒரு ஸ்ரீ அனுமனை தரிசனம் செய்வது இன்றைய நாளில் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் வளருவதற்குண்டான எளிய பரிகாரம் என்பதை இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணத்தினால் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்குண்டான நாளாக இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது, அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிரிகள் பலம் சிறிது கூடி உள்ளதனால் எந்த எதிரிகளை பற்றியும் யாரிடத்திலும் புறம் கூறுவதோ கோபப்படுவதோ அவர்களிடம் தேவையில்லாத முறைத்து கொள்வதோ இன்றைக்கு தேவையில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே பொறுமையுடன் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியோர் பெற்றோர் நல்லவ நண்பர்கள் காட்டுகின்ற வழிமுறைக்கும் அவர்கள் சொல்லுகின்ற சில ஆலோசனைக்கும் நீங்கள் உட்படுத்துவது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிக அதிக அளவு நன்மை ஏற்படுத்தி தரும். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் முகஸ்துதியை சொல்பவர்களை மட்டும் நம்பாமல் உங்களுடைய குறைகளை சொல்பவர்களையும் சிறிது நம்புவது தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வருங்காலத்திற்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா விதத்திலும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். நிச்சயமாக நீங்கள் நினைத்த ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய நாளாக இன்று காணப்படுகிறது. அது குடும்பத்தினரிடம் முழு ஒத்துழைப்புடன் செய்வது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். கேளிக்கை மற்றும் திடீரென்று எதிர்பார்க்காத நல்ல நட்பு நல்ல உறவை சந்திப்பது மூலமாக ஆனந்தமும் அனுகூலமும் ஏற்படுவதும் பயணங்கள் திட்டமிடுதல் போன்ற விஷயங்கள்லாம் இன்று முக்கியத்துவம் பெறும். எனவே எல்லா விதத்திலும் ஆட்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு இனிமையான நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை சரியாக முறையாக கன்னியா ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படாமல் செலவினங்களுக்கெல்லாம் யோசிக்காமல் உங்களுடைய சந்தோஷத்திற்கு எது முக்கியமோ அதில் ஈடுபடுவது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். அவர்கள் இதை சொல்வார்கள் இவர்கள் அதை சொல்வார்கள் என்றெல்லாம் உங்களை வருத்தி கொள்ளாமல் யார் எது செய்தாலும் நீங்கள் தான் கஷ்டப்படுகிறீர்கள், நீங்கள் தான் சம்பாதிக்கிறீர்கள், அதில் எதற்கு பிறருடைய ஆலோசனை என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் உள்மனதில் என்ன செய்கிறதோ சொல்கிறதோ அதை தைரியமாக செய்யக்கூடிய நாள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்று நிச்சயமாக நல்ல விஷயங்களோடு வருவதோடு நல்ல செய்திகளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு பண வரவு
மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உங்களை நம்பி சிலர் அதாவது உங்கள் பெற்றோர் பெரிய உங்கள் ரத்த பந்த உறவுகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு மனமுவந்து சில பொருள்களை நீங்கள் கிஃப்டாக கொடுப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை வரக்கூடிய நாளாக இன்று காணப்படுகிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதுவும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருப்பதனால் அதற்கு தைரியமும் கூச்சப்படாமல் அதற்கு கேட்பது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். எனவே துலா ராசிக்காரர்கள், உங்களுடைய சிந்தனைக்கு கண்ட்ரோல் செய்யாமல் உங்கள் சிந்தனையை சிறகடித்து கொள்ளுங்கள். எனவே அதெல்லாம் ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். படைப்பாளிகளுக்கு பெரிய விதமான பாராட்டுகள் கிடைப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய எல்லா விதமான உழைப்புக்கு ஏற்ற கௌரவமும் அங்கீகாரமும் எல்லாம் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் நீங்கள் செய்த தியாகத்திற்கெல்லாம் திடீரென்று இன்றைய நாளிலிருந்து ஒரு அனுகூலமும் ஒரு பாராட்டுதலும் கிடைப்பது உங்களுக்கு தெம்பியும் புத்துணர்வையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் காலையிலிருந்து இரவு வரை மிக மிக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாள். உங்களுக்கு ஓய்வில்லாமல் உழைப்பு ஏற்றவாறும் உங்களுக்கு ஏற்றவாறு மனதிற்கு சந்தோஷமும் அங்கே செல்வது இங்கே செல்வது உறவினர் வீட்டுக்கு செல்வது நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது என்று நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டீர்கள் என்றால் பல விதமான அனுகூலங்கள் ஏற்படும். எந்த விதமான பொருள் வாங்குவதோ எந்த விதமான விஷயத்திற்கெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு வைத்திருந்தீர்களோ அதெல்லாம் இன்று ஆரம்பித்தவுடனே காலை பொழுதிலிருந்து ஆரம்பிப்பது மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலங்களும் ஏற்படும். பயணங்கள்லாம் திட்டமிடுதல் செயல்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்படும். கடல் கடந்து நல்ல செய்திகள் வரும். சிலர் கடல் கடந்து முதன் முதலாக பயணங்கள் செல்வதற்குண்டான நல்ல செய்திகள் வருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலைகள் காணப்படும். விடுமுறை நாளாக இருந்தாலும் உத்தியோகத்தில் திடீரென்று உங்களுடைய உழைப்பு தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஏற்றங்கள் காணப்படும். எனவே அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பது மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமான சூழ்நிலைகள் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுவதனால் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயம் வண்டி வாகனத்தில் அதிக வேகம் மட்டும் வேண்டாம் என்பதை, சனியின் சஞ்சாரம் 12 இடத்தில் இருப்பதனால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். சூரியனுடன் சேர்ந்திருப்பதனால் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக உயரமான இடங்களிலிருந்து இறங்குபவர்கள் ஏறுபவர்கள் அதாவது நெருப்பு போன்ற விஷயத்தை கையாள்பவர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள் என்பதை மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் உணர வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கௌரவமும் சந்தோஷமும் இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிப்பதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணத்தினால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். அது உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் அதனால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் கூட சிலருடைய மத்தியஸ்தம் செய்வது மூலமாக நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தினரிடம் பாராமுகமாக இருந்தவர்கள் கூட உங்கள் மீது அன்பும் பரிவும் காட்டக்கூடிய நாளாக இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. குறிப்பாக அரசியல் அமைப்பில் இருந்தவர்கள் மற்றவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலிருந்து இன்றையிலிருந்து படிப்படியாக உங்களுடைய நல்ல விஷயத்திற்கு அவர்கள் ஆதரவு கொடுப்பதும் உங்களை ஏற்றி விடுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை வருவதும் உங்களுக்கு சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்கள் உடன் வேலை செய்பவர்களிடம் எந்தவித வாக்குவாதத்தையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டிரமத்தின் பிடியில் உள்ளீர்கள். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அது குடும்பத்தினராக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் மட்டும் வேண்டாம். நீங்கள் இன்று கடைக்கன்னிகளுக்கு குடும்பத்தாருடன் சென்றால் கூட அவர்கள் ஏதேனும் ஒரு பொருள் அவர்கள் இஷ்டத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு விட்டுவிடுவது தான் நன்மை தரும். கடைக்கன்னிக்கு செல்வதொரு சமயத்தில் கூட இதை தான் நீ எடுக்க வேண்டும் அதை தான் நீ எடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் சொல்வது அவர்களுக்கு ஒரு கோபம் வருவதோ இல்லை அவர்கள் முகம் காட்டுவதோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு கோபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி அந்த ஒரு இனிமையான சூழ்நிலையில் கூட ஒரு சந்தோஷமாக சென்ற இடத்தில் கூட பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் சந்திராஷ்டிரமத்தினால் ஏற்பட்டுவிடும். எனவே இந்த ராசியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இந்த ராசியை சார்ந்த குடும்பத்தினராக இருக்கட்டும் இன்று அவர்களுக்கு சந்திராஷ்டிரம் உள்ளதை அவர்களுக்கு அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்தி பொறுமையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். மேலும் மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பணத்தினால் ஏற்பட்ட அந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்பட்ட ஒரு அதீதமான ஒரு சந்தோஷம் ஏற்படும். குறிப்பாக அரசு துறையில் இருந்தவர்கள் நல்ல ஒரு முயற்சிக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு அந்த பெரிய மனிதர்களின் சந்திப்பால்
உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான அனுகூல அமைப்புகள்லாம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எனவே மகர ராசிக்காரர்கள் வண்டிகளாக இருக்கட்டும், அண்டை அயலார் வீட்டாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், பீயின் ரோஷம் பெரிய அளவு ஆபத்தை இன்று ஏற்படுத்தும் என்பதை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் எந்த ஒரு குறையும் காணப்படவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்திற்கு அன்புடன் அவர்களை குசலம் சேர்ப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அவர்களுடன் உங்களுடன் வாழ்பவர்களிடம் சிறிய வாக்குவாதங்கள் கூட இன்றைய நாளில் தேவையில்லாமல் வைத்து கொள்ள வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி வெளிவட்டாரமாக இருக்கட்டும், தொலைதூர பயணங்களாக இருக்கட்டும், அதற்குண்டான முயற்சிகள் இனிமையான சூழ்நிலை ஏற்படும். பண வரத்து ஒரு சிறிது மந்தகதியில் காணப்படுவதனால் அதற்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் அற்புதமாக இருப்பதனால் அதிலெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அதே நினைத்து இன்றைய நல்ல ஒரு பொழுதை வீணடிப்பது தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு பிரச்சனை வருவதை நினைத்து கொண்டே நீங்கள் முடங்கி விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் கும்பராசிக்காரர்கள் உணர வேண்டும். நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை அது எவ்வளோ பெரிய கெட்டதாக இருந்தாலும் அதை அனுகூலமாக முடித்து கொள்வதில் வல்லவரான நீங்கள் அது இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ அதனால் இந்த பாதிப்பு வருமோ என்று உங்களை அன்றைக்கு வரக்கூடிய விஷயத்திற்காக இன்று நீங்கள் வருத்தப்படுவதோடும் உங்கள் குடும்பத்தினரும் வருத்தப்பட வைப்பது எந்த விதத்தில் உங்களுக்கு நியாயம் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். எனவே எங்கேயோ இருக்கிற மனக்கசப்பை குடும்பத்தாரிடம் மட்டும் தயவுசெய்து இன்றைய நாளில் காட்டி ஒரு நல்ல விடுமுறை நாட்டை கெடுத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக இறுதியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று பல விதத்தில் ஏற்றம், அனுகூலம், பெரிய அளவுக்கு சந்தோஷம், அபிவிருத்தி ஏற்படும். வெளிவட்டாரத்தில் நல்ல அனுகூலமான அமைப்பு காணப்படும். நீண்ட நாட்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நபரை இன்று சந்திப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதே போல் சுபகாரிய தடைகள் காணப்பட்ட அந்த அமைப்புகள் அந்த செய்திகள் மற்றொரு மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தியாக வருவதுடன் சிலருக்கு காதல் அமைப்பு கூட பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மற்றற்ற மகிழ்ச்சி இள வயதினர்களுக்கு ஏற்படும். இள வயதினர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த உத்தியோக அமைப்புக்காக தேடிக்கொண்டிருந்தவர்கள் கூட நல்ல நியூஸ் இன்று கிடைப்பதற்குண்டான சங்கேத வார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் அசையம் அசையப் பொருள்களுக்கு உகந்த நாளாக இன்று காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே மீன ராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் உகந்த அமைப்பையும் நல்ல அமைப்பையும் நல்ல ஆட்கொண்ட ஒரு உங்களுக்கு உன்னதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை உங்களுடைய புத்திசாலித்தனத்துடன் சுறுசுறுப்புடன் சோம்பேறித்தனம் சிறிது காணப்படும். ஏனென்றால் கேதுவின் சஞ்சாரம் உங்கள் ராசியில் இருப்பதனால் சோம்பலாகவே இந்த பொழுதை கழிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். அதிலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்புடன் காலையிலே குளித்துவிட்டு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அருகம்புல் சாத்தி இன்றைய ஆரம்பிக்கின்ற இந்த பொழுது மிக அற்புதமான அமைப்பையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் இன்றைய நாளுக்கு உங்களுக்கு பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ரம்யா, மார்னிங் நாளே ஸ்பெஷல் தான். அதுவும் புத்தம் புது காலையோட தொடங்குற எல்லா மார்னிங்குமே டபுள் ஸ்பெஷல். பட் நேர்கள் எல்லாருக்குமே பிடித்தமான மார்னிங்னா சண்டே மார்னிங் தான் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த செக்மெண்ட் தான். வார வாரம் இந்த நாள்ல கர்நாடக இசை கலைஞர்களோட இசை நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு வரோம். இது சங்கீத சுரங்கள். Thank you.
Thank you.
Thank you.
செக்மெண்ட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நாளைக்கும் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்டில் தென் திஸ் இஸ் கிருத்திகா அண்ட் ரம்யா டெல்லிங் பாய் ஃப்ரம் புத்தம் புது காலை. பாய். It's a book.